விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. புரட்சியால பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெடுவாசல் அப்படின்னே சொல்லலாம். காலையில வயலுக்கு போய் நாத்து நட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கூட அசதி பார்க்காம போராட்டத்துக்கு போயிட்டு இருக்கா முதாக்கா. இன்னொரு பக்கம் வயலுக்கு போய் ஃபுல்லா தண்ணி பாய்ச்சிட்டு திரும்பவும் போராட்டத்துக்கு போய் கலந்துக்கணும், நம்ம மட்டும் போக கூட எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சந்தோஷமா போயிட்டு இருக்க வசந்தா அம்மா. இன்னொரு புறம் ஒரு ட்ரக் ஃபுல்லா வந்த கரும்பு லோடை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கூட டயர்டே ஆகாம நான் மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு போயிட்டு இருக்க ராஜேஷ். இந்த மாதிரி எளிய மக்களால போராட்டம் புரட்சி அப்படின்னு பார்த்து எரிஞ்சிட்டு இருக்கு நெடுவாசல் அப்படின்னே சொல்லலாம். இப்படி தினம் தினம் வேலை செஞ்சாதான் காசு சாப்பாடு அப்படின்னு இருக்க மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பொது பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் எதுக்கு எடுத்தாலும் போராட்டமா? இப்படி எல்லாத்துக்குமே போராட்டம் மட்டும்தான் என்ன பண்றது? வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. பொதுவான மனநிலையில சிலவற்றில் கூட இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும்புறதுனால இந்த கேள்விகளுக்கான பதில நெடுவாசல் மக்கள் கிட்ட இருந்தே பெறலாம். அவங்க சொன்ன பதில தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வளர்ச்சி திட்டம் தானே, ஏன் எப்போதும் வளர்ச்சியை எதிர்க்கிறீர்கள்? உங்களுக்கு தமிழகத்தின் எதிர்காலத்தின் மீது அக்கறையே இல்லையா? வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பத்தி உங்களோட அக்கறை எங்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஆனா உங்களோட நம்பிக்கை என்னவா இருக்கு? இதன் மூலியமா வரக்கூட லாபம், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே ஒரு நிறுவனத்தை தான் போய் சேரும். ஆனா நீங்க எடுக்க போற ஆற்றலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மண்ணுக்குள்ள இருக்கிறது புதுப்பிக்கப்பட முடியாத ஆற்றல், மண்ணுக்கு மேல இருக்கிறது புதுப்பிக்கப்படக்கூடிய ஆற்றல். பொதுவா இந்த மண்ணுக்கு மேல இருக்க ஆற்றல் செயல்படுறதுக்கு மண்ணுக்குள்ள இருக்க புதுப்பிக்கப்பட முடியாத ஆற்றல் தான் காரணமா இருக்கு, அதுதான் ஒரு பேஸ். ஆனா நீங்க 10,000 அடி தொலை போட்டு அந்த மெயின் ஆற்றலையே உறிஞ்சி எடுத்துட்டீங்கன்னா மேல எந்த உயிர் வாழும், எந்த தாவரம் முளைக்கும்? இப்படி இருக்கிறப்போ ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டுமே லாபம் ஈட்டக்கூடிய ரொம்ப குறுகிய பார்வை கொண்ட உங்களோட வளர்ச்சி திட்டம் சிறந்ததா, இல்ல மண்ணுக்கு மேல இருக்க புதுப்பிக்கப்படக்கூடிய ஆற்றலை யூஸ் பண்ணலாமே, அப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கிற எங்களோட நாட்டின் வளர்ச்சிக்கான பார்வை சிறந்ததா? இவ்வளவு தெளிவாக பேசுகிறீர்களே, அப்படியானால் உங்களுக்கு இதெல்லாம் யாரோ சொல்லி தருகிறார்கள் அல்லவா? உங்கள் ஊருக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் தானே உங்களை தூண்டி விடுகிறார்கள்? உங்களுக்கு பிஜேபி மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சி தானே இந்த போராட்டத்திற்கு காரணம்? இது எளிய மக்கள் மேல வைக்கப்படுற ஒரு பொது பார்வையின் வெளிப்பாடை தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அறிவு அப்படிங்கறது சொந்த ஊருக்காரங்க இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் சொல்லி ஏத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய அந்த நிறுவனம் அப்படிங்கறது சம்மந்தமே இல்லாம வெளியூர்ல இருந்து வரக்கூடியது தானே, அவங்கள நீங்க ஆதரிச்சு பேசுறப்போ உள்ளூர் மக்கள் நல்லா இருக்கணும், மண்ணு செத்து போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வெளியில இருந்து வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்றத நாங்க ஏன் ஏத்துக்கூடாது? யார் வந்து சொன்னாலும் ஏத்துக்கிற அளவுக்கு நாங்க என்ன சுயபுத்தி இல்லாதவங்களா? நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பார்த்துதான் நாங்க இந்த போராட்டத்துல குதிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் சொன்னீங்களே, பிஜேபி மேல காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது, அது சுத்த போய். ஏன்னா இங்க போராட்டத்துல வந்து கலந்துருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவங்க தான். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா பிஜேபி உறுப்பினர் அட்டை வச்சிருக்கவங்க நிறைய பேரே இந்த போராட்டத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. சோ கட்சி பாகுபாடு இல்லாம நாட்டின் வளர்ச்சிக்காக மண்ணை காக்கிறதுக்காக பொது பார்வையோட போராடிட்டு இருக்கிறத கொச்சப்படுத்த கூடாது இல்லையா? இன்னும் எத்தனை காலம் தான் நிலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போகிறீர்கள்? நிறுவனங்கள் தரும் பணத்தை வாங்கி கொண்டு படித்து முன்னேறி நகரங்களுக்கு செல்லலாமே. நகரத்துக்கு போய் முன்னேறி வாழணும். இப்படிதான் NLC ப்ராஜெக்ட் ஓபன் பண்றப்போ நெய்வேலியில சொன்னீங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்கல, ஏன் நஷ்ட ஈடு கூட கொடுக்கல. இப்படிதான் நீங்க சொல்ற அந்த மயக்கமான சொல்லலாம் கேட்டு நிறைய பேர் நகரத்து பக்கம் போய் நல்ல சொந்த கிராமத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தவங்க எல்லாம் நகரத்துல பரதேசியா சுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு ஏன்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வேற வேற மாநிலங்கள்ல இருந்து இங்க பிழைப்பு தேடி வரவங்களுக்கு நம்மளால என்ன பெரிய ஒரு பேலஸியா கொடுக்க முடிஞ்சது? பிளாட்ஃபார்ம்ல தானே தங்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி எப்படியாவது நகரத்துல வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கறதுனால நிலத்தை யாராவது கேக்குறாங்க அப்படின்னு கஷ்டத்துல பணத்துக்கு கொடுத்துட்டு வரவங்க எல்லாருமே நீங்க சொல்றத கேட்டு நிலத்தை வித்துட்டு நகரத்துக்கு போனா 4,000 ரூபாயும் 6,000 ரூபாயும் தானே சம்பளமா கிடைக்குது. இதுக்கு என் நிலத்தை வச்சு நான் உழைச்சுனா ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கலாமே. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய சம்பளம், அதாவது 40,000 ரூபாய் 60,000 ரூபாய் அப்படிங்கிறது 10ல் 1 குறைந்த சதவீதம் மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் தானே போய் சேருது. அப்போ நீங்க சொல்றது ஒரு தவறான பரப்புரை தானே. நீங்கள் எல்லாம் என்ன பெரிய விஞ்ஞானிகளா? உங்களுக்கு தொழில்நுட்பம் குறித்து என்ன தெரியும்? எங்களுக்கு எல்லாம் விஞ்ஞானத்தை பத்தி எதுவும் தெரியாதுப்பா, ஆனா அந்த நிறுவனங்களை பத்தி நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு இந்த ONGC, கருக்காங்குச்சி, வடக்கங்காடு இந்த கிராமங்கள்ல அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னே அந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றாம கூட அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாகப்பட்டினத்துல என்ன ஆச்சு? எண்ணெய் குழாய்கள்லாம் சேதமடைஞ்சு அந்த எண்ணெய் அந்த கழிவுகள் எல்லாமே பாசன கால்வாயெல்லாம் கலந்துச்சு. அதை பத்தி அந்த நிறுவனம் கண்டுக்கவே இல்லையே. இது விஞ்ஞானிகள் கேட்கிற கேள்வியா பார்க்க முடியல, ஆதிக்க வர்க்கத்தோட கேள்வியா தான் பார்க்க முடியுது. திட்டம் செயல்படுத்தப்பட்டாதானே சாதக பாதகங்கள் தெரியும். தொடக்கத்திலேயே எதற்கு காரணம் என்ன? பாதகம் என்றால் பிஜேபி தலைவர்கள் சொல்வது போல் தேசத்தின் வளர்ச்சிக்காக உங்கள் ஊரை ஏன் காவு கொடுக்க கூடாது? எவ்வளவு வன்மமான ஒரு கேள்வி இல்லையா அது?
கொஞ்ச நாள் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே விட்டனா பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், இனிமேல் இதுல இருந்து பின்வாங்க முடியாது. அதனால நாட்டோட வளர்ச்சிக்காக ஒத்துழைப்பு பண்ணி நாங்க கொடுக்குற ஏதோ ஒரு நிலத்துல போய் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை துரத்தி விட்டுற மாட்டீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல நீங்க துளாய் போட்டு எண்ணெய் அங்கிருந்து எடுத்துட்டு அப்படியே வா போயிட போறீங்க. அப்படி இந்த ப்ராஜெக்ட் உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா ஊரை சுத்தி எவ்வளவு மாற்றங்கள் செய்வீங்க? ஊர் ஃபுல்லா எண்ணெய் குழாய்கள்லாம் பதிச்சிருவீங்களே? ஒரு பெரும் பரப்பை கையகப்படுத்தி அங்க வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கிற விவசாயம் அப்படிங்கிற பூர்வீக தொழிலையே நீங்க அழிக்கிறீங்க இல்லையா? இது எப்படி வளர்ச்சியா பார்க்க முடியும்? அதுக்கப்புறம் நாட்டோட மக்கள் நாட்டோட வளர்ச்சிக்காக தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எப்பவுமே எளிய மக்கள் கிட்ட இருந்தே தியாகத்தை எதிர்பார்க்கறீங்க? போபால்ல பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க, அந்த மாதிரி தியாகம் எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்களா? இல்ல கொடைக்கானல்ல அந்த மெர்குரி ஆலை அவங்க வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த மெர்குரி கழிவுகளை அல்லாமலே போயிட்டாங்க, அந்த ஊரோட மக்கள் இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி தியாகத்தை எதிர்பார்க்கறீங்களா? எப்பவுமே எளிய மக்கள் மட்டும்தான் தியாகம் செய்யணுமா? மேலும் இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்ரன் டிவிக்கு. நன்றி.